இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா ஃபஸ்ட்டு எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ எல்லாமே உங்களுக்கு விரைவாக வந்து சேரும். நெக்ஸ்ட் சேனலுக்கு போகலாம். த கீட் புடிஸ் இன் ஏ லாங் வயர் இஸ் கேரக்டரைஸ்ட் பை ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் அண்ட் டைம் த்ரூ விச் த கரண்ட் பாசஸ். த எரர் இன் த மெசரிங் தீஸ் குவான்டிட்டி ஆர் ரெஸ்பெக்டிவ்லி 1%, 2%, 1%. Then total error is calculate the energy produced. The aims are simple question that we have. Even the resistance to the error on the 1%, current to the error on the 2%, diet to the error on the 1%. Energy, heat energy. இது என்ன formula? என்ன? H is equal to I square R T. எல்லாம் வரமாக பார்மலா இதையும் பார்மலா. இப்போ என்ன சொல்லலாம், இதை எப்படி எழுதுறான், டெல்டா ஹெச் பை ஹெச் சீக்கிரம் டே பவர்ஸ் தான் முன்னாடி கொடுக்குறோம், 2 டெல்டா ஐ பை ஐ ப்ளஸ் இது எப்படி இல்லைனா டெல்டா ஆர் பை ஆர் டி எப்படி இல்லைனா டெல்டா டி பை டி. இப்போ 2 டெல்டா ஐ பை ஐ அது ஐனா கரண்ட்டு, கரண்ட்டுக்கு வந்து என்னது இதை மட்டும் கொஞ்சம் டக்குன்னு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு இதை போட்டுக்கூடாது, கரண்ட்டுக்கு என்னன்னு பார்க்கணும். 2% அப்போ 2% ப்ளஸ் டெல்டா ஆர் பை ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1% ப்ளஸ் டைத் வந்து 1% அப்போ வந்து 2 4% ப்ளஸ் 1% ப்ளஸ் 1% சீக்குவல் டு 6%. ஸோ சிம்பிள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஏ ஃபிசிக்கல் குவான்டிட்டி எக்ஸ் இஸ் கிவன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2k²L². இதே மாதிரி மாடல் நீட்லேயும் கேட்டிருக்காங்க, அதாவது இப்போ எம்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க. 2k²L² பை எம் ரூட் என் த பர்சன்டேஜ் எரர் இந்த மெஷர்மெண்ட்டாக KLMN. கேக்கு வந்து 1%, எல்க்கு வந்து 2%, எம்க்கு வந்து 3%, என்னுக்கு வந்து 4%. ஸோ த வேல்யூ ஆஃப் த என் எக்ஸ் இஸ் எவ்வளோ கிட்டமாக கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொன்னதுக்கு டெல்டா எக்ஸ் பை எக்ஸ்னு வச்சுக்கலாம், இது 2 விட்டுறணும், இங்கே k³. அப்போ பவர்த்துக்கு முன்னாடி விடணும். இப்போ 3 × k வந்து டெல்டா கே பை கே ப்ளஸ் போட்டுக்கணும். இங்கே எல் ஸ்கொயர், ஸ்கொயர்னால் 2 முன்னாடி வந்துடும், இன்ட்டு டெல்டா எல் பை எல் ப்ளஸ் அடுத்து எம். அது எப்படி இருக்கும், டெல்டா எம் பை எம் ப்ளஸ் இந்த ரூட் வந்திருக்கு. இப்போ ரூட் வந்து எப்படி இருப்போம், ஹோல் பவர் 1/2 ரூட் என்ன எழுதலாம், எம் ஹோல் பவர் 1/2 எழுதலாம். இப்போ பவர் வந்து 1/2 இன்ட்டு டெல்டா எம் பை என். இதே பாருங்கள் இப்போ சப்ஜெக்ட் பண்ணோம், 3 டெல்டா கே பை கே, கே கொஞ்சம் என்னது 1% ப்ளஸ் 2 எல்லுக்கு வந்து 2% ப்ளஸ் டெல்டா எம் எம் எம்முக்கு வந்து 3% ப்ளஸ் 1/2 எண்ணுக்கு வந்து 4% இப்போ 4%. இது வந்து என்ன செய்யும், 2 அடிச்சிட்டா 2% ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். இப்போ வந்து 3% 2 × 2 4% ப்ளஸ் 3% ப்ளஸ் 2% இப்போ நான் வரும் 7 10 12. ஸோ 12% தானது ஆன்சர். ஸோ ஆல் த ப்ராப்ளம் இஸ் வெரி வெரி சிம்பிள், எல்லா ப்ராப்ளம்ஸ் இஸ் வெரி ஈஸிலி ஸ்கோரிங்.